வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2021 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு சக்ஸஸை இந்த வருஷம் கண்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 4 மேட்ச் தொடர்ந்து இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது, இந்த வருஷம் சக்ஸஸாக வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் தான் என்ன, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நடந்ததே கிடையாது, இப்படி என்ன மாற்றம் தான் ஆர்சிபிட்ட இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் பிச்சா, அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இருக்குது, அது என்னன்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகேங்க, நம்ம பிச்சிலருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்தது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி கிடையாது, அதனால தான் வின் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தெளிவாக அது மட்டும் சொல்லிடவே முடியாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பவுலர்ஸுக்கு ஒரு நரகம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது எப்படி போட்டாலும் அடிச்சிருவாங்க, பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருந்த பிச்சு, அதனால் பவுலர்ஸால் எதுவுமே பண்ண முடியலை இது வரைக்கும். அதாவது நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு, ஆர்சிபி டீமில் அதாவது பவுலர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே அதிகபட்சம் அந்த பிச்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அவங்களுக்கு மேட்சே கிடையாது, அந்த இதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து சேபாக்கில் விளையாண்டாங்க. அந்த சேபாக்கில்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு பந்து நின்று வரும் பேட்ஸ்மேனால் அடிக்க முடியாத பிச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஆர்சிபி மட்டும் அடித்தாங்க, அது எப்படின்னு தெரியாது. ஆனால் பேட்ஸ்மேனுக்கு சாதகம் இல்லாத பிச்சிலேயே ஆர்சிபி அடிக்கும்போது இவங்களுக்கு கப் நிச்சயம், இந்த பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும். அதாவது இன்னொரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வான்கடை கிளம்பி வந்துட்டாங்க. வான்கடையில் வந்து பவுலர்ஸுக்கு நரகம்னு சொல்ல முடியும். அதாவது பெங்களூர் அளவுக்கு இல்லைனாலும் பேட்ஸ்மேன் நல்லா அடிப்பாங்க, ஆனால் அதுலேயும் 177 நிறுத்திட்டாங்க பவுலர்ஸ். பவுலர்ஸ் வந்து பேட்டிங் பிச்சிலையும் எஃபெக்டிவாக இருக்கிறாங்க, அதே மாதிரி பவுலிங் பிச்சிலையும் பேட்ஸ்மென்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிறாங்க ஆர்சிபி டீமில். ஸோ இந்த ஒரு பாயிண்டே போதும் ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு, இதுதான் சொல்லணும்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் பிச்சை விட்டுலாம், இது வரைக்கும் பிச்சை பற்றி பேசியாச்சு, டீமில் மாற்றம் இல்லாமையா பிச்சு மாற்றத்தை வச்சு தான் இவ்வளோ நடக்கா அப்படின்னு சொல்லிட முடியாது, பிச்சை மட்டுமே சொல்லிட முடியாது. அவங்களோட டீம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா விராட் அண்ட் ஏபிடி தான் டீம். அதாவது விராட் வந்து அவுட் ஆகாமல் அந்த சைடு நிற்பார், இன்னொரு பேட்ஸ்மென்ஸ்லாம் அவுட் ஆகிட்டே இருக்கும்போது அடுத்தது ஏபிடி வருவார், இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு விராட் அவுட் ஆகினா ஏபிடி வில்லியர்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று வின் பண்ணி கொடுப்பாரு, இதுதான் நடக்கும். பவுலர்ஸ் வந்து அந்த கிரவுண்டில் வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க, இதுதான் பொதுவாக நடக்கும். ஆனால் இந்த தடவை விராட் ஏபிடி பார்ட்னர்ஷிப்பை பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பண்ணிட்டாரு நம்ம மேக்ஸ்வெல். அதாவது அப்படி சொல்லணும்னா அவர் வந்து இடையில வந்து அடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விராட் கோலி அவுட் ஆனாலுமே, அதாவது 204 அடித்த மேட்ச் நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், கேகேஆர் கூட விராட் படிக்கல் ஓப்பனிங் அந்த டாப் 3 ஒழுங்காக விளையாடல, ஆனால் 4 வந்து ஏபிடி வர்ற இடத்துல வந்து மேக்ஸ்வெல் வந்து அவர் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணார் ஏபிடி கூட, அதனாலவே 204 வந்துச்சு. ஸோ மேக்ஸ்வெல் அடிசன் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, சும்மாவாக 14 கிட்ட கொடுத்து எடுத்தாங்க. ஸோ பிச்சு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, இன்னொரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல் அடிஷன் ரொம்பவே ஆர்சிபி ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பார்க்கணும்னா ஓப்பனர். ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஃபின்ச் இருந்தார், படிக்கல் இருந்தார். போன வருஷம் தான் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஓப்பனரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, அதுதான் நம்ம தேவ்தத் படிக்கல். அவருக்கு வேறு கொரோனா அப்படின்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங் சொன்னாங்க, நெகட்டிவ் ஆகி திரும்பி வந்து செஞ்சுரி போட்டுட்டாரு 6 கூட. ஸோ ஓப்பனிங் வந்து செட் ஆயிடுச்சு, அதாவது விராட் ஓப்பனிங் இறங்க முடிவு எடுத்துட்டாரு, அதனால் விராட் படிக்கல் இந்த ரெண்டு பேருமே போதும். அதாவது போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே விக்கெட் இலக்காமலேயே வின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பனிங் செட் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் வந்து விராட் இறங்கினதுனால மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருக்கிறதாவது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ மிடில் ஆர்டரும் கொலாப்ஸ் ஆகாது. ஸோ இந்த காரணத்தினாலவே இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க நம்ம ஆர்சிபி டீம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் பவுலர்ஸ். அதாவது பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலோட டெல்லியிலேருந்து ட்ரேட் பண்ணாங்க, அவர் வேறு லெவலில் எஃபெக்டிவாக இருக்கார். அதாவது ஃபஸ்ட்டு மேட்சே 5 எடுத்தார், அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2, ஆனால் என்னென்னா 4.2 எக்கனாமியில் போடுவார். அடுத்தது கடைசியாக விளையாண்ட மேட்ச்சில் 3, மொத்தமாக பர்பிள் கேப்பே ஆர்சிபிஎஸ் சார்ந்த பவுலரான ஹர்ஷல் பட்டேல்கிட்ட தான் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அவர் பவர் பிளேயரில் வேறு லெவலில் போட்டுருக்கிறாரு, டெத் ஓவர்லையும் யாக்கர் அப்படி வைக்கிறாரு. ஸோ பவுலிங் சைடே ஸ்ட்ரென்த் ஆகிட்டுன்னு சொல்லலாம். அதாவது சிராஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, செகண்ட் மேட்ச் 2, மூணாவது மேட்சும் விக்கெட் எடுக்கல, ஆனால் 5.7 எக்கனாமி தான் போட்டிருக்கிறாரு, கடைசி மேட்சும் 3 எடுத்துருக்கிறாரு. இன்னொரு பவுலர்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவர் தான் அந்த காலத்திலிருந்து, அதாவது ரொம்ப அந்த காலம்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ரேஞ்சில் இருந்து
சகல் தான் டீமை அந்த பவுலிங் சைடு ஸ்பின்னர் சைடு கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருந்தார். அவர் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படி இருந்தே அவங்க பவுலிங் சைடு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ சிராஜுக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கும் தான் நன்றி சொல்லணும் ஆர்சிபிக்கு. ஸோ இது எல்லாம் விட்டுட்டு நடுவில் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வேணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைல் ஜேமிசன் ஒரு ஆல்ரவுண்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வாஷி சுந்தர் வந்து டெஸ்ட்டில் நல்லா விளையாண்டார், ஆனால் T20 வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் ஓப்பனிங் அனுப்பி விட்டு பார்த்தாங்க, அவர் கொஞ்சம் தடுமாறினார். இருந்தாலும் டேனியல் சாம்சன் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து உள்ளே இருக்கார், அவர் இன்னும் இறக்கவே இல்லை, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேன் ரிச்சர்ட்ஸன் பவுலர் இருக்கிறாரு, அவர் போன மேட்ச் தான் இறக்குனாங்க, அவரும் நல்லா தான் போட்டிருந்தார். ஸோ டேனியல் சாம்சங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் டீமில் இருக்கிறாரு, அந்த விதத்தில் எந்த கவலையும் இல்லை. ஓப்பனிங் செட் ஆயிடுச்சு, மிடில் ஆர்டர் செட் ஆயிடுச்சு, ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க, பவுலர் செட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டீமுக்கு என்ன தான் வேணும் கப்படிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விராட் கோலி ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் 6000 ரன்ஸ் இந்த வட்டி அடிச்சிட்டாரு. போன மேட்ச்ல தான் ஆர்ஆர் கூட அடிச்சாரு. ஓகேங்க, நாங்க சொன்ன அந்த 4 பாயிண்ட்ல எது ரொம்பவே அதிகமாக ஆர்சிபிக்கு வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கிரவுண்டு மாறினதுனாலையா, மேக்ஸ்வெல் வந்ததுனாலையா, பவுலிங் ஸ்ட்ராங் ஆனதுனாலையா, இல்லைனா ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங் ஆனதுனாலையா, விராட் மேலே இருந்ததுனால. எங்களோட கருத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்ததுனாலன்னு சொல்லலாம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்ததுனால தான் விராட் ஓப்பனிங் இறங்க முடிஞ்சு மிடில் ஆர்டரை மேக்ஸ்வெல் பக்கம் விட முடிந்தது. ஸோ மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 39, ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா 59, மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா 78. அது மட்டும் இல்லாமல் நாலாவது மேட்ச் அவர் இறங்கலை, இறங்கியிருந்தால் கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு. மூணு மேட்சுமே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, எதுவுமே தடுமாற்றமும் இல்லை, ஸ்விட்ச் ஹிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் நடந்துட்டு இருக்கிறாரு. பேட்ல நல்லாவும் போடுது மேக்ஸ்வெல். ஸோ நல்ல ஃபார்ம்லேயே இருக்கிறாரு, அவரால் தான் இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு ஆர்சிபிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சம். இருந்தாலும் எல்லாமும் இருக்கலாம், பிச்சு விராட்டி பொதுவாக டீம் கோஆர்டினேஷனே நல்லா தான் இருக்கு. உங்களோட கமெண்ட் நீங்கள் கீழே லீவ் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்சிபிக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோ போட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் போடுற ஆர்சிபி வீடியோலாம் உங்கள் நீங்கள் போய் தேட வேண்டாம், உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பாய் பாய் பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.